நல்லா தான் இருந்தது படம். எனக்கு அந்த அம்மா சீன் தான் ரொம்ப பிடிச்சது. ஹன்சிகா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. படம் பயமாக தான் இருந்துச்சு, ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த மொட்டை ராஜேந்திரனும் தங்கதுரையும் கெட்டப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோ கொஞ்சம் ரோல் குத்துந்தான் நல்லா இருந்திருக்கும். ஆ, காமெடிலாம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ பாண்டிச்சேரியில் கூட நடந்தது பார்த்தீங்களா, அந்தமாரி பண்ணக்கூடாது. நம்ம நாட்டுக்கு இப்போ இந்த படத்தில் பண்ணமே பொம்பளை பசங்களை நல்லா சேஃப் பண்ணோம், அவ்வளோதான். அது ஒன்று தான். ஆ, ஃபேமிலியாக வந்து பார்க்குற படம் தான் இது. படம் நல்லா இருக்குங்கண்ணா, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹன்சிகா மேம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த குழந்தைங்க இப்போ சமீபத்தில் பாண்டிச்சேரியில் வந்து குழந்தைங்க குட் டச் பேட் டச் இப்போது நல்ல ஒரு இதுவாக இருந்தது இல்லைங்களா, அதை பற்றி நல்ல கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ரொம்ப நல்லாயிருக்கு. மக்களுக்கு நல்ல ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்குற படம், நல்ல நல்ல படம், நல்லா சூப்பராக வந்திருக்கு சார். ஹன்சிகா அது நிறைய முறை இந்த மாதிரி கேரக்டர் பண்ணால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மதர் சென்டிமெண்ட்ஸ் நல்ல டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. டைரக்டர் டீம் ஹோட்டல் டீம் தாராளமாக பார்க்கலாம். படத்தில் என்ன சொல்ல வரேங்க, லேடிஸை ரொம்ப சீப்பாக ட்ரீட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. ஆ, அதெல்லாம் நல்ல விஷயங்கள் சார். குட் டச் பேட் டச் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இல்லை, போர் அடிக்கல சார், நல்லா ஃபாஸ்ட்டாக தான் போகுது. நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு, நல்ல ஒரு அருமையான படம். புதுசாக ஹன்சிகா வந்துட்டு நிறைய பெரிய படம் நடிக்கிறாங்க. பட் ஆனால் இதில் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, அம்மா சென்டிமெண்ட் அதை அதை பேஸ் பண்ணி எடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அம்மா தானே, அம்மா அம்மானா யாரும் தான் பிடிக்காது, எல்லாரும் தான் பிடிக்கும் உண்மையிலே. ஓப்பனாக அவள் முக்கியமாக சாம்சிஎஸ் மியூசிக் சூப்பராக இருக்குது. அண்ட் ஹீரோ பெஸ்ட்டாக இல்லைன்னா கூட யாராருக்கு யாராருக்கு என்ன தேவையோ அந்த ரோலை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல நல்ல ஒரு டீம் ஒர்க் இது. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு விஜய் சாரும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு படமாக. அண்ட் முக்கியமாக சொல்ல போனோன்னா அம்மா சென்டிமெண்ட் சீன்ஸ் நிறையா இருக்குது, அது நல்லாயிருக்கு. காமெடி ஆக்ஷன் எல்லாமே இருக்குது, நல்லாயிருக்கு, நல்லா ஒரு விருப்பம் போகுது, நல்லாயிருக்கு. ஒரு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி, ஒரு 10-8 கொடுக்கலாம், நல்லா தான் இருந்திருக்கும். அதாவது சென்டிமெண்ட்டாகவும் இருக்குது, அப்புறம் இது ஒரு அம்மா குழந்த தனியாக இருக்க மாதிரி அந்த மாதிரி தான் கான்செப்ட். நல்லா தான் இருக்குது, புரியல. ஆ, அவங்க நல்லா தான் இருந்தாங்க. ஆ, இன்ட்ரெஸ்டாக தான் போச்சு, நல்லா சென்டிமெண்ட்டாக இன்ட்ரெஸ்டாக போச்சு. ஃபேமிலியாக பார்க்கலாம், எனக்கு பிடிச்சிருக்கு. ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு அம்மா பொண்ணை அம்மா வந்து கொண்டுடுறாங்க, பழி வாங்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஹன்சிகா நல்லா நினச்சிருக்கேன். ஆ, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கார்டியன் நல்லா இருக்கு ப்ரோ. பேய் படம் ஜானரு அதான். இப்போது என்ன கான்செப்ட்னா, ஒரு பொண்ணை வந்து சாவடிச்சிருவாங்க, அவங்க அந்த பொண்ணுடைய பொண்ணு இருக்குங்களே அவங்கள காப்பாற்றுறதுக்கு வராங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நல்லா இருக்குது படம். ஆ, படம் வெறும் இருப்பா போதும். ஹன்சிகா ரொம்ப நாள் பார்த்து பேக் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஆ, காமெடி நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. ஓவரால் டெக்னிக்கில் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. குழந்தைய வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு வந்திருக்காங்க, நல்லா இருக்காங்க, நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. சாம் சார் பண்ணியிருக்காரு, நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு, சூப்பராக போதுங்க. இல்லை, எங்கேயுமே இல்லைங்க, பர்ஃபெக்டாக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாங்க, செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. நல்ல படம், பார்க்க வேண்டிய படம் தான். இல்லை, பார்க்கலாம், ஃபேமிலியோடு தான் பார்க்கலாம், எல்லாமே வந்து பார்க்கலாம். வழக்கமான பேய் படங்கள் தான், நான் எங்கேயும் போர் அடிக்கல. இல்லை, என்ன சொல்றது, அதான் சொன்னேன், லேடிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் எப்படி கொடுக்கணும், அவங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. தாராளமாக ஃபேமிலியோடு தாராளமாக வரலாம். பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நிறைய முறை அந்த மாதிரி கேரக்டர் பண்ணியிருந்தாலும் இதில் வேறு விதமான ஜானரில் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக. ஆ, எஃபெக்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட்ல எல்லாம் அந்தமாரியும் எனக்கு இந்தமாரி இப்போ நடக்கிற இன்சிடென்ட்லாம் பொறுத்து அந்தமாரி எடுத்திருக்காங்க. கான்செப்டு நல்லாவும் இருக்குது, பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்லாயிருக்கும்.